வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி செய்ய போகிறது குழந்தைகளுக்கான ஒரு ஹெல்த் ட்ரிங்க் தான். அதுக்கு தேவையானது வந்து மிளகு, ஏலக்காய், மஞ்சள் கொம்பு. நான் சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன், என்னென்னு தெரியக்கூடாது, இல்லை தெரியாமல் இருக்கக்கூடாதுங்கிறக்காக மஞ்சள் கொம்பு காட்டுறேன். மஞ்சள் கொம்பு இதை வச்சு நம்ம ஒரு ஹெல்த் ட்ரிங்க் செய்யலாம். குழந்தைகளுக்கு வந்து சளி இருமல் இருந்துருந்தால் இந்த மிளகும் ஏலக்காயும் கட்டுப்படுத்தும். இருமல் இருந்தால் இருமலை கட்டுப்படுத்தும். மஞ்சள் வந்து நெஞ்சு சளியை கரைச்சி விடும். வாங்க, இதை எப்படி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மூணு மிளகு எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப நிறைய எடுத்தாலும் பிள்ளைகளுக்கு காரமாக இருக்கும், அதனால் மூணு மிளகு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன உரலை எடுத்து அந்த மஞ்சளை வச்சு நல்லா இடித்து விட்டுக்கோங்க. மஞ்சள் இடித்ததுக்கப்புறமா எடுத்து வச்ச ஏலக்காயை அதில் போட்டு இடித்து விட்டுக்கிறலாம். ஒரு ஏலக்காய் எடுத்துருக்கேன், அதை போட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எடுத்து வச்ச அந்த மூணு மிளகை நல்லா இடிக்காமல் ரெண்டாக உடப்படுற அளவுக்கு இடித்து விட்டுக்கிடலாம். ஏன்னா காரம் ரொம்ப இறங்குச்சுன்னா பிள்ளைய குடிக்க முடியாது. மூணு மிளகு தான் எடுத்திருக்கேன், இருந்தாலும் இது ரெண்டாக உடப்படுற அளவுக்கு இடிச்சுக்கிடலாம். இப்போ நல்லா இடித்தாச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு இடித்து வச்சுருக்கேன். இதே போல் இடிச்சுக்கிடலாம். மிளகு, மஞ்சள், ஏலக்காய் இதை நல்லா இப்படி இடித்து வச்சுக்கிடலாம். வாங்க, இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு டம்ளர் பால் ஊற்றி சூடு பண்ணிகிட்ருக்கேன். நல்லா சூடான பிறகு நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம இடித்து வச்சுருக்க இந்த கலவையை சேர்த்துக்கிடலாம். இப்போ நாலு டம்ளர் அளவுக்கு நான் இடித்து வச்சுருக்கேன். இதை வந்து எவ்வளோ சேர்த்துக்கலான்னா மூணு பிஞ்சு, மூணு விரல் பிடிக்கிற அளவுக்கு, இந்த பிஞ்சு அளவுக்கு நம்ம எடுத்து இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கலந்து விட்டு கொதிக்கட்டும். இதில் சேர்ந்துருக்க எல்லா கலவையும் நல்லா எசன்ஸ் இறங்குற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பிள்ளைகளுக்கு சளி இருமல் ரொம்ப, இது வந்து ஒரு அருமருந்துன்னு தான் சொல்லலாம். இருமல் இருந்தால் உடனே கேட்கும். வரட்டு இருமலுக்கு வந்து ஏலக்காயும் இந்த மிளகு தாங்க வரட்டு இருமலை கட்டுப்படுத்தும். நெஞ்சு சளி இருந்தால் மஞ்சள் கொம்பு, இதை வந்து இடித்து போடுற பாலில் சேர்க்கும்போது மஞ்சள் கொம்பு வந்து சளியை வந்து நெஞ்சு சளியை குறைச்சி விடும். நல்லா கொதிச்சு விட்டுருக்கு. இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க பனங்கள் கண்டை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தாங்க சேர்க்கணும். பனங்கள் கண்டை கொதிச்சுட்டு இருக்கும்போது சேர்க்கும்போது பால் திரிஞ்சிரும். வெள்ளம் கருப்பட்டி பனங்கள் கண்டைனா பால் கொதிக்கும்போது சேர்க்கக்கூடாது, பால் ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும். இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஆற வச்சு குழந்தைகளுக்கு வந்து மிதமான சூட்டில் இந்த பாலை கொடுங்க. பனங்கள் கண்டு தூசு மண் ஏதாவது இருந்தாலும் நம்ம வடிகட்டிக்கலாம். இதை கலந்து விட்டு நல்லா வடிகட்டி விட்டுக்கலாம். இப்போ வடிகட்டி குழந்தைகளுக்கு ஆற வச்சு வடிகட்டி மிதமான சூட்டில் கொடுங்க. இது ஒரு ஹெல்த் ட்ரிங்க். சளி இருக்கிற பிள்ளைகளையும் குடிக்கலாம், இல்லாத பிள்ளைகளும் குடித்தா நான் அடுத்து சளி பிடிக்காமல் இருக்கும். இது மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வடிகட்டிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.